மேடம், எப்பெல்லாம் வந்து ஒரு நேஷனல் லெவல் சர்வே நடக்குதோ அப்பெல்லாம் பார்க்குறோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கடந்த மே மாதம் வெளிவந்த வந்து என்எஸ்எஸ்ஓவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய இந்த என்சிஆர்டி ஆய்வுகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தமிழகம் ஒன்று வந்து இதில் பின்னாடி இருக்காங்க. அப்போ வந்து 8th to 10th எடுத்தாங்க, இப்போ வந்து இந்த இந்த 1 to 3rd, அதாவது 3வது படிக்கிற மாணவர்கள்கிட்ட தான் நமக்கு வந்து தெரிய வந்த விவரம் பிரகாரம் 3வது படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள்கிட்ட தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சர்வே வரும்போது எப்பயுமே தமிழகம் கொஞ்சம் பின்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றத அந்த ஆய்வை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்றது தான் முதல் கேள்வி. எங்கிட்ட ஒரு மாணவன் வந்து சொன்னான், மேம் நான் நல்லா சூப்பரா தான் மேம் எக்ஸாம் எழுதுனேன், நான் வந்து ஃபெயிலா போயிட்டேன் அப்படின்னா. எப்படிரா நீ சூப்பரா எழுதுனேன்னு சொல்ற அப்படின்னா, எனக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து நான் அப்படியேதான் எழுதுனேன், அவன் பாஸ் ஆயிட்டான் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா. அப்பதான் நான் சொன்னேன், டேய் நீ அவன் முன்னால உட்கார்ந்து இருந்தவன் பிஎஸ்சி பிசிக்ஸ்டா, நீ பிபிஏடா, நீ எப்படிரா பாஸ் பண்ண முடியும்னு. இதேதான் இன்னைக்கு தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கையில இத வந்து ஒரு விஷயமாக முதல் முதல்ல எடுத்துட்டு வந்தது தேசிய கல்விக் கொள்கை தான். எதனால இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து மாறன் சார் ஒரு அழகான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வெளியில வேலைக்கு போயிட்டு வந்து அவர்களை உட்கார வச்சு சொல்லி கொடுக்க முடியல, ரெண்டாவது அவர்கள் எந்த அளவிற்கு படித்தவர்களாக இருக்காங்கன்னு தெரியல. அப்போ அந்த பிரிட்ஜ, அந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்றதுக்காக ஒவ்வொரு உள்ளூர்களிலையும் கிராமப்புறங்கள்ல தன்வார்களை கொண்டு ஒரு குழு அமைக்கணும். அவங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை ஈவினிங் எப்படி டியூஷனுக்கு போய் தன்னுடைய சந்தேகங்களை தீர்த்துக்க முடியுதோ, அது போல அரசு பள்ளிக்கூடத்துல கிராமத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கும் இது சாதகமாக்கணும் இப்படின்றது தேசிய கல்விக் கொள்கையில ஒரு அம்சமாக இருந்தது. அதைத்தான் இவர்கள் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கறத எடுத்துட்டு வந்து இந்த பேண்டமிக் பீரியட்ல ஏற்பட்ட கற்றல் இழப்பை சரி செய்வதற்காக இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இது வந்து எங்களுடைய கொள்கை, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கு. இந்த இந்த கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுதே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 450 டாக்டரேட் வரைக்கும் அதுல வந்து அப்ளை பண்ணி. நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாம் தன்னார்வலர்கள், எல்லாருமே பணத்துக்காக மட்டுமே வந்து இத இந்த வேலையை செய்யல. மனசறிஞ்சு நம்மளால இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்ற நோக்கத்துல கூட அதை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அங்கங்க இருக்கக்கூடிய இல்லம் தேடி கல்வியில இருக்கக்கூடிய தன்னார்வலர்களை, அங்கங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெச்எம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மானிட்டர் பண்ற சிஸ்டம் வந்து இருக்குது இந்த இல்லம் தேடி கல்வியில. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது 2021 ஜூன்ல வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்திருந்தது. தன்னார்வலர்களுக்கு மார்ச் மாசத்துல இருந்து அவங்க கொடுக்கறதாக சொன்ன ஒரு ஹானரரியம் கூட கொடுக்கல, பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளிதழ்கள்ல வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. என்னதான் இது தன்னார்வலர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நேரத்தையும் எனர்ஜியையும் அவங்க கொடுக்கும் பொழுது அதற்குரிய பணத்தை வந்து நீங்க சரியான சமயத்துல கொடுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து ஸ்கூல்ல நீங்க சொல்லி என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதுல இருக்கக்கூடிய டவுட் கிளாரிபிகேஷன் பிளஸ் எங்க நீங்க வந்து குறைபாடுகள் இருக்கோ அதை சரி செய்வதற்கு தான். அப்போ இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் வந்து 3, 5, 8 பொது தேர்வு வேணும்னு சொன்னாங்க. ஏன்னா இது வந்து தொடர்ந்து மிஸ்லீட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. திரும்பவும் சொல்றோம், அது வந்து ஃபெயில் ஆக்கிறதுக்கு இல்ல, திரும்பவும் 3ஆம் கிளாஸ் அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு இல்ல. அப்போ 3ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தைக்கு நியூமரசி லிட்ரஸி எந்த அளவிற்கு குறைபாடுகள் இருக்கா, ஈக்குவலா இருக்கா, எபோ ஆவரேஜா இருக்கான்னு தெரிஞ்சா அடுத்த கிளாஸுக்கு போகும்பொழுது அதற்கு தகுந்தாற் போல கோச்சிங்க அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். டீச்சிங்க்கு அப்பார்ட் ஃப்ரம் தட், 60 பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்கறது டீச்சிங், எந்த பிள்ளைக்கு என்ன குறைபாடுகள் இருக்குன்னு பார்த்து சொல்லி கொடுக்கறது கோச்சிங். அந்த கோச்சிங்க்கு உதவுறதுக்காக தான் இந்த 3, 5, 8 சொன்னாங்க. அப்ப நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம்ட்டோம். ஆனால் 4ஆம் வகுப்புக்கு 5ஆம் வகுப்பிற்கும் இந்த தடவை இதற்கு முந்தின பருவ தேர்வுல தொகுத்தறிதல் தேர்வுன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் தெரியல, அந்த தொகுத்தறிதல் தேர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தினதாக நம்ம வந்து செய்திகள் பார்த்தோம். அப்போ நம்ம செய்யறத நீங்க காப்பி பண்ணலாம், தப்பே கிடையாது. கரெக்டா நம்ம எடுத்து அதை செஞ்சோம்னா அதோடைய ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு 10th ஸ்டூடெண்ட்டோ 12th ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 8 லட்சம் 8.5 லட்சம் பிள்ளைகள் வந்து தமிழகத்துல எழுதுறாங்க. அந்த 8.5 லட்சம் பிள்ளைகள்ல கண்டிப்பாக
50-60% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றது. பேலன்ஸ் இருக்கிற 40%, 45%க்குள்ள அத்தனையும் அடங்கிருது. என்னன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இன்னைக்கு அவங்களும் ஸ்டேட் போர்டு தான் ஃபாலோ பண்றாங்க. இருந்தால் கூட பிரைவேட் ஸ்கூல் வச்சுக்கோங்களேன், அது சிபிஎஸ்இ ஐசிஜிஎஸ்சி எல்லா பாட வழிமுறைகளும் அந்த 45%க்குள்ள அடங்கிருது. அப்போ இங்க மாசா இருக்கக்கூடியவங்க இந்த 55, இந்த 55% தான் நாளைக்கு 9th வரப்போறான், 10th வரும்பொழுது எதுவுமே தெரியாமல் வரான். நீங்க சொல்லும் பொழுது சொன்னீங்க தொடர்ந்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ரிப்போர்ட்ல மட்டும் அப்படி வருதுன்னு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நேஷனல் அச்சீவ்மெண்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த அச்சீவ்மெண்ட் ரெக்கார்ட்ல நம்ம தானே ரிப்போர்ட் கொடுக்குறோம், தமிழகம் ரிப்போர்ட் கொடுக்குது. ஏசர் ரிப்போர்ட் என்ன, தமிழகம் ரிப்போர்ட் கொடுக்குது. தமிழகத்தில் உள்ள பிள்ளைகளை அவங்க வந்து நீங்க பாருங்க, நீங்க சொல்லும் பொழுது இங்க சொன்னாங்க நீட் எக்ஸாம் வரும்பொழுது வேண்டான்னு சொல்லிட்டு 18,000 பேர் வந்து மெயில் போட்டாங்கன்னாங்க. ஆனால் யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. நீங்க நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே ரிப்போர்ட்டை நீங்க எடுத்து பாருங்க, எந்தெந்த ஊர்கள்ல எந்த பள்ளிக்கூடங்கள்ல எத்தனை பிள்ளைகளை அவங்க வந்து க்வெஸ்டின் பண்ணாங்க, என்னென்ன க்வெஸ்டின் பண்ணாங்கன்னு வரைக்கும் டிரான்ஸ்பெரண்டா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல ஒரு மனுஷன் நம்ம செய்யறது தப்புனா தப்புன்னு ஒத்துக்கணுங்க, ரியலைஸ் பண்ணணும். அதை ரியலைஸ் பண்ணும்போது நீங்க இப்ப சொல்றீங்க எல்லாமே தெளிவா இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொல்றீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2937 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்த அளவு. ஓவராலா நேஷனல்ல 86,000 பேர் டோட்டல் சாம்பிள் சைஸே அவ்வளவுதான் இப்ப நம்ம பாக்குற இந்த விஷயத்துக்கு. அப்ப இந்த சாம்பிள்ங்கிறது டூ ஸ்மால் தானே, இதை வச்சு இது இப்ப இந்த திட்டமே பலன் தராதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான சாம்பிள் சைஸ் ஆயுது. மேலும் 2 வருஷம் இல்ல 2 வருஷம் வந்து கொரோனானால மிஸ் பண்ணிருக்கோம். அப்ப அந்த கேப் இவ்வளவு சீக்கிரமாவே நம்ம பிரிட்ஜ் பண்ணிட முடியுமா? இல்ல இல்ல, நானும் வந்து இது வேண்டான்னு சொல்ற இடத்துல இல்லவே இல்லைங்க. கண்டிப்பாக கிராமத்து பிள்ளைகளுக்கு அது கிடைக்கணும். ஆனால் எப்படி கிடைக்கணும் அப்படிங்கறதுல சார் சொன்னார் பாருங்க, கவர்னன்ஸ், அந்த கவர்னன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற கேட்டகரி தான் நானும் அதை தான் சொல்றேன். நீங்க காப்பி அடிங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ஆனா செய்யறத ஒழுங்கா செய்யுங்க. அப்ப என்ன செய்யணும், யாரை வச்சு செய்யணும், அதை எப்படி மானிட்டர் பண்ணணும், யாருக்கு அதை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்கணும்ன்றது இருக்குல்ல. இப்ப தன்னார்வலர்கள்னு நான் உள்ள வந்துட்டா கூட, நான் ஒன்ஸ் உள்ள வந்துட்டேன், அப்போ என்கிட்ட எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, 5 பிள்ளைகள் இருக்காங்க. உள்ள வரும்பொழுது சாருக்கு தெரியும், அவர் வந்து எம்பிஏ டிபார்ட்மெண்ட் டைரக்டரா இருக்காங்க. நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது நம்ம சொல்லுவோம், பிஃபோர் த ட்ரைனிங் ஆஃப்டர் த ட்ரைனிங் இவாலுவேஷன் எப்படி பண்ணுவோம், ஒரே க்வெஸ்டனை கொடுப்போம். பிஃபோர் த ட்ரைனிங் அவன் எப்படி ஆன்சர் பண்றான், ஆஃப்டர் த ட்ரைனிங் அவன் எப்படி இவாலுவேட் பண்றான். அப்ப ஒரு குழந்தை உங்ககிட்ட டியூஷனுக்கு வருது அப்படின்னா, ஆனா அவன் எழுத தெரிஞ்சு வருதா இல்ல கூட்டல் கழித்தல் தெரிந்து வருதா, முதல்ல நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, அதை நோட் பண்ணி நீங்க வந்து ரெக்கார்டு வச்சுக்கோங்க. 1 மாசம் இல்ல 2 மாசம் இல்ல 3 மாசம் இல்ல 6 மாசம் கூட கழிச்சு நீங்க சொல்லி கொடுக்கறத வச்சு அதற்கு பிறகு அந்த குழந்தை எப்படி இதே க்வெஸ்டினை கொடுங்க எப்படி பண்ணுதுன்னு பாருங்க, அப்பதானே நீங்க அவங்களை கம்பேர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதாவது மெஷர்மெண்ட் சிஸ்டம் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? அப்படி கொடுக்காம இந்த திட்டம் வந்து தேவையில்லையா, இல்ல இந்த திட்டம் வந்து தன்னார்வலர்கள் சரியா பண்ணலையா அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான நியாயம் இருக்க முடியும் அப்படிங்கறது தான் நான் சொல்றது.